தால் புரோட்டீன் சோர்ஸா இல்ல கார்போஹைட்ரேட் சோர்ஸா? தால்னாவே ஒரு புரோட்டீன் சோர்ஸ், புரோட்டீன் நல்லா அதிகமா இருக்கு அப்படின்னா இல்லையா. ஆனா அதுவே ஒரு மிகப்பெரிய போய், 100 கிராம் பருப்புல ஆல்மோஸ்ட் 60 to 65 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான். ஆனா புரோட்டீனோட கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கு. புரோட்டீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 கிராம் தான் இருக்கும். ஆனா நம்ம பருப்பை காய் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு சாம்பார் பதத்துல வைப்போம், அதோ வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து வந்து குக் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம 100 கிராம் பருப்பை கன்சியூம் பண்றது இல்லை. அப்போ நமக்கு அந்த பருப்புல இருந்து கிடைக்க வேண்டிய புரோட்டீன் ஒரு 3 to 4 கிராம் கூட கிடைக்காது. அப்போ உங்களுக்கு அதை புரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோமா இல்ல கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்னு சொல்லுவோமா? அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்ல இருக்கிற புரோட்டீன் உங்களுக்கு அப்படியே அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா தாலை நீங்க ஸ்ப்ரவுட்டா செஞ்சு சாப்பிடலாம். பருப்பு மட்டும் வேக வச்சு தாளிச்சு கெட்டியா எடுக்கிறது, ஒரு கூட்டு பதத்துல எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க பருப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அந்த பருப்புல இருந்து கிடைக்க வேண்டிய 10 to 20 கிராம் புரோட்டீனாவது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். ஸோ தால் இன்கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், அதாவது மெத்தியோனின் அண்ட் சிஸ்டைன்னு சொல்லுவோம், அது இந்த தாலில் இல்லவே இல்லை. தாலை நீங்கள் காப்ஸ் அதாவது அரிசியோட கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். ஒரு ஃபுட்டில் எந்த நியூட்ரியன்ட் ஹையஸ்டாக இருக்கோ அதை தான் வந்து அதில் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. தாலில் நமக்கு புரோட்டீனை விட கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கு. Dal is a complete carbohydrate source.